விரைவில் அமுலுக்கு வரும் புதிய சட்டம். பிரான்சில் உள்ள ஓட்டுநர்கள் தங்களது உரிமத்தை வைத்திருக்க ஒவ்வொரு 15 வருடங்களுக்கும் ஒருமுறை உடல் நல பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கும் என அறிவிக்கப்பட்டது. இந்த சட்டம் தற்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே விவாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 2050 ஆண்டுக்குள் ஐரோப்பிய விதிகளில் பூச்சிய இறப்பு குறிக்கோளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியளித்த பின்னர் சட்டமாக அறிவிக்கப்பட உள்ளது. அதற்கமைய ஓட்டுநர்கள் ஒவ்வொரு 15 வருடங்களுக்கும் ஒரு மருத்துவ சோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் அவர்கள் முதலில் உரிமத்தை பெறும்போது இந்த இலக்கை அடைய ஐரோப்பிய ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பல திட்டங்களில் ஒன்றாகும். 70 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஓட்டுநர்கள் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒரு மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். போக்குவரத்து மற்றும் சுற்றுலா தொடர்பான ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றியுள்ளது. ஆனால் சில நாடுகளில் இன்னும் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. இந்த மருத்துவ சோதனையை யார் வழங்குவார்கள் என்ற கேள்வியும் இதில் அடங்கும். ஒரு கட்டத்தில் இது மருத்துவ நிபுணர்களால் கொடுக்கப்படலாம் அல்லது ஓட்டுநர் வீட்டிலேயே செய்யலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டது. மருத்துவ நிபுணர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட குழு மட்டுமே சோதனையை வழங்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. மேலும் அதில் குறைந்தபட்சம் கண் பார்வையை சோதனை இருக்க வேண்டும். சோதனையானது எளிமையாகவும் வேகமாகவும் இருக்க வேண்டும். மேலும் சிக்கலான செயல்முறை மூலம் சாரதிக்கு அதிக சுமையை சுமத்தக்கூடாது என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்தது. மருத்துவ பரிசோதனைகளை கட்டாயமாக்குவது தொடர்பான இறுதி முடிவு ஒவ்வொரு உறுப்பு நாடுகளிடமும் இருக்கும். மேலும் ஒவ்வொன்றும் தங்களது மருத்துவ முறைக்குள் சிறந்த புள்ளிகளை ஒழுங்கமைக்க விடப்படும். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஸ்ட்ராஸ்பர்கில் நடைபெறும் முழுமையான அமர்வின் போது இந்த நடவடிக்கை தொடர்பில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் ஆராயப்பட உள்ளது. ஐரோப்பிய ஆணையம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழு பின்னர் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.